ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் கூடிய விரைவில் பிரியப்போகின்றனர் என்றெல்லாம் விவாகரத்து சர்ச்சைகள் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் இருவரும் அது தொடர்பாக எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்காமல் உள்ளனர். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதைப் போல ஜெயம் ரவியின் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கியிருந்தார் ஆர்த்தி. பெரிய அளவில் பிரச்சினை வெடித்தாலும் அது பற்றி எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருதரப்பும் அமைதியாகவே அந்த விவகாரத்தை கடந்துவிட்டனர். நடிகர் ஜெயம் ரவி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறார் என நினைத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு கடந்த ஒரு மாதமாகவே அவர் தனிமையில் ஜாலி டூர் அடித்து வருவதாக தகவல்கள் தற்போது வெளியாகி ஷாக்கை கிளப்பியுள்ளன. 2009 ஆண்டு ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்ட ஜெயம் ரவி தொடர்ந்து மனைவியின் அம்மா தயாரிப்பில் பல படங்களில் நடித்து வருகிறார். இந்த ஆண்டு வெளியான சைரன் திரைப்படத்தையும் ஜெயம் ரவியின் மாமியார்தான் தயாரித்திருந்தார். இந்நிலையில் திடீரென ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரியப்போவதாக சர்ச்சைகள் கிளம்பின. ஆனால் இருவரும் அமைதியாகவே இருந்து வதந்திக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை என விஜய்பாணியில் அதனை கடந்துவிட்டதாகவே சினிமா வட்டாரத்தில் கூறுகின்றனர். பிரதர் படம் விரைவில் வெளியாகவுள்ள நிலையில் ஜீனி படத்தில் ஜெயம் ரவி நடித்து வருகிறாரா என்று பார்த்தால் கடந்த ஒரு மாதமாக ஜெயம் ரவி எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்றும் கோவாவுக்கு டூர் சென்று தனிமையில் இனிமை காண்பதாக ஷாக்கிங் தகவல்கள் கசிந்துள்ளன. பரபரப்பான ஹீரோ ஜெயம் ரவி திடீரென கோவாவுக்கு டூர் சென்றுள்ள நிலையில் குடும்பத்துடன் சென்றுள்ளாரா அல்லது தனியாக சென்றிருக்கிறாரா என்கிற கேள்விகளும் கிளம்பியுள்ளன.